வணக்கம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கம் தந்த மாவீரன் அலெக்சாண்டர் தி கிரேட், சுமார் 200 ஆண்டுகளுக்கு முன்பு பிரான்ஸ் தந்த மாவீரன் நெப்போலியன் ஃபெரனாண்டஸ். அலெக்சாண்டர் ஒரு கிரேக்க புயல் என்றால் நெப்போலியன் ஒரு பிரெஞ்சு பிரணயம். இருவர்களுக்கிடையே பல ஒற்றுமைகள் இருந்தாலும் ஒரு முக்கியமான வேற்றுமை இருக்கு. அது என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு மன்னனுக்கு பிறந்ததுனால கிரேக்கத்தை ஆண்டான் அலெக்சாண்டர். ஆனால் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து பிரான்சுக்கு மன்னனான நெப்போலியன் உலக வரலாற்றில் ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒருவன் ஒரு தேசத்திற்கே சக்கரவர்த்தி ஆகலாம் அப்படின்றத வந்துட்டு ப்ரூஃப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் விதியை வென்ற நெப்போலியன் அப்படின்ற அடையாள மொழியும் அவருக்கு இருக்கு. 1769 ஆகஸ்ட் 15 பிரான்ஸ் போர்ச்சுகல்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் நெப்போலியன் பிறந்திருக்காரு. 13 பிள்ளைகள்ல ஒருவராக இவர் இருந்திருக்காரு. சிறு வயதிலேயே இவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாதவராதான் வளர்ந்திருக்காரு. அரசனோட சலுகை பெற்று வியட்நாம்லையும் பாரிஸ்லேயும் இருக்கிற ராணுவ பள்ளியில தான் இவர் கல்வி பயின்றிருக்காரு. இவர் கணிதம், வரலாறு, புவியியல் எல்லா பாடங்கள்லையுமே சிறந்து விளங்கியிருக்காரு. பள்ளியில் இருக்கும்போது இவர் தனிமையை தான் வந்துட்டு ரொம்பவே விரும்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பொறுப்புணர்ச்சி மிக்கவராகவும் இருந்திருக்காரு. 16 வயதில் பள்ளி படிப்பை முடித்தவர் பிரான்ஸ் இராணுவத்தில் இருக்கிற ஆர்டில் பிரிவில் சேர்ந்திருக்காரு. லூடால் நகரில் நடைபெற்ற யுத்தத்தில் இவர் மிகச் சிறப்பாக செயல்பட்டதுனால நெப்போலியன் வந்துட்டு பதவி உயர்வு பெற்றிருக்காரு. 1796 இத்தாலியா ஆஸ்திரேலியா சனடிய படைகளில் வந்துட்டு வெற்றிகரமாக முடியடிச்ச பிறகு நெப்போலியன் வந்துட்டு தேசிய அளவிலேயே புகழ் கிடச்சிது அப்படின்னு சொல்லலாம். பின்னர் பாரிஸோட ஆட்சி கவிழ்ப்பில் ஈடுபட்டு ரெண்டு பேரோட சேர்ந்து இவர் வந்துட்டு பிரெஞ்ச் ஆட்சியை வந்துட்டு கைப்பற்றினார். 1804 தன்னோட 35 வயதில் தன்னை பிரான்சோட மன்னனா நெப்போலியன் வந்துட்டு முடிசூட்டி கொண்டாரு. அதுக்கு பிரெஞ்சு மக்களும் ஆதரவு தந்திருக்காங்க. நெப்போலியன் அடுத்தடுத்த தொடுத்த போர்களில் எல்லாருமே அவர் வந்துட்டு வெற்றியை தான் பெற்றிருக்காரு. இங்கிலாந்தை தவிர்த்து ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் நெப்போலியன் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்ததுன்னே சொல்லலாம். இங்கிலாந்து நெப்போலியன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வர மறுக்கவே காண்டினென்டல் சிஸ்டம் அப்படின்ற ஒரு வர்த்தக முறையை அறிமுகப்படுத்தியிருக்காரு. அதன்படி பிரான்ஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற எந்த நாடும் இங்கிலாந்தோட வர்த்தகம் செஞ்சுக்க கூடாது அப்படின்றத அந்த கட்டளை. ஆனால் ரஷ்யா அந்த கட்டளையை மீறி இங்கிலாந்தோட வர்த்தகம் புரிஞ்சதுனால சினம் கொண்ட நெப்போலியன் 1812 600,000 வீரர்களுடன் ரஷ்யா மீது படையெடுத்தார். நெப்போலியனோட படையெடுப்பை முன்கூட்டியே அறிஞ்சதோ என்னமோ தெரில, ரஷ்யாவுக்குள்ள அடியெடுத்து வைக்கும்போது மாஸ்கோ வெறிச்சோடி கிடந்திருக்கு. சுமார் 2,500,000 ரஷ்யர்களை வீட்டை விட்டு வெளியிட்டிருக்காங்க. ரஷ்யாவின் ஷா மன்னன் தன்னிடம் வந்து சரணடைவான் அப்படின்னு சொல்லிட்டு சுமார் 1 மாதம் அங்கேயே முகாமிட்டிருந்தாரு நெப்போலியன். ஆனால் மன்னன் வருவதற்கான ஒரு அடையாளமே தெரில. அதுக்கு பதிலாக பனிக்காலமும் கடும் குளிரும் தான் வந்துச்சு. நெப்போலியன் சுதாரிச்சுக்கிறதுக்கு முன்னாடியே பசிக்கும் குளிருக்கும் 1000 பிரெஞ்சு வீரர்கள் பலியானாங்க. வேறு வழி இல்லாமல் மிச்சிருந்த வீரர்களோட பாரிஸ்க்கு திரும்ப கட்டளை இட்டிருக்காரு நெப்போலியன். 600,000 வீரர்களுடன் சென்றவர் வெறும் 20,000 வீரர்களுடன் திரும்பினதாக ஒரு வரலாற்று குறிப்பும் இருக்கு. ரஷ்ய குளிர் வந்துட்டு நெப்போலியனை தோற்கடித்தது அப்படின்னு வரலாறு வந்துட்டு இன்னுமே எலி நகையாடுது அப்படின்னே சொல்லலாம். அப்போது நடந்த ஒரு சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய படைகளோட கண்ணில் பட்டு நெப்போலியன் வந்துட்டு தப்ப முயன்றிருக்காரு. அப்போ வந்து ஒரு தையல்காரரிடம் சரண் புகுந்திருக்காரு. உனக்கு வேண்டும் மரம் தருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரஷ்ய படைகள் வந்தன. துணி மூட்டைக்குள்ள போய் இவர் போய் ஒளிஞ்சிட்டாரு. ஒளிஞ்சிட்டு இருந்த நெப்போலியனை வந்துட்டு தேடிட்டு இருந்திருக்காங்க படை வீரர்கள். ஆனால் தையல்காரர் அவரை வந்துட்டு காட்டி கொடுக்கல. அப்போ படைவீரன் என்ன பண்ணியிருக்கான், துணி மூட்டைக்குள்ளே இட்ஸ் லைக் தட் அப்படின்னு சொல்லிட்டு கத்தையை சொல்லிக்கிருக்கான். ஆனால் வந்துட்டு நெப்போலியனுக்கு எதுவுமே ஆகலை, அவர் தப்பிச்சிட்டார். அதற்கு பின்னாடி பிரெஞ்சு படைகள் வந்தாங்க. கடைக்காரரை பார்த்துட்டு நெப்போலியன் கேட்டிருக்காரு, நீ கேட்ட வர உனக்கு என்ன வரம் வேணும்னு கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு கடைக்காரர் முதல்ல வந்துட்டு என் கடையோட ஓட்டையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்ட்டுருக்காரு. அதுக்கு நெப்போலியன் முடிந்தது என்றார். அடுத்தது என்னை கம்பீரமாக அவர் ரொம்ப தைரியமாகவும் கேட்டிருக்காரு. அதுக்கு எதிர்கால தையல்காரனை நாடு கடத்தி விடுங்க, ஒரே தொழிலில் போட்டி அதனால் வெளியே செல்லும்போது ஒரே ஒரு படைவீரனை பார்த்து தயக்கார தலையில துப்பாக்கியை வை, நான் 1, 2, 3 சொன்னவனே அவனை சுட்டுடு அப்படின்ட்டு இருக்காரு. துப்பாக்கி முனை வந்துட்டு தையல்காரனோட தலையில இருந்திருக்கு. 1, 2, 3 அப்படின்னு சொன்னபோது அந்த இடமே பயங்கர அமைதியாக இருக்குது. ஆனால் குண்டு எதுவுமே வெடிக்கவே இல்லை. வியர்த்து போன தையல்காரனை பார்த்து நெப்போலியன் சிரித்தபடியே சொன்னாரா, இப்படி தான் இருந்தது எனக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராம். இதிலிருந்து அவருக்கு நகைச்சுவை உணர்வு இருந்திருக்கு அப்படின்ற விஷயமும் நமக்கு தெரிய வருது.
பிரெஞ்சு ராணுவம் நிலை குலைந்து போயிருந்த இந்த தருணத்தை பயன்படுத்தி ரஷ்யா, ஆஸ்திரேலியா, ஸ்வீடன் ஆகிய நாடுகள் எல்லாருமே கூட்டுப்பட அமைச்சு பிரெஞ்சை தாக்குனாங்க. போர்ல வந்துட்டு தன்னோட முதல் தோல்வியை சந்திச்சாரு நெப்போலியன். கூட்டுப்படையினால நெப்போலியன் எல்ஃபா அப்படின்ற தீவுல வந்துட்டு சிறை வைக்கப்பட்டாரு. ஆனாலும் அவரு ஓராண்டுக்குள்ள அந்த சிறையிலிருந்து தப்பிச்சு வந்துட்டாரு. தப்பிச்சு வந்த நெப்போலியனை பிரெஞ்சு மக்கள் மீண்டும் ஏற்றுக்கொண்டாங்க. அவர் திருப்பி பிரான்சோட சக்கரவர்த்தி ஆனாரு. புதிய படைகளை உருவாக்குனாரு. 2 ஆண்டுல பிரிட்டன் வந்துட்டு அதன் நட்பு நாடு நெப்போலியனுக்கு எதிராக அணியை திரட்டினாங்க. பெஜ்லேத்தில் வட்டலா அப்படின்ற இடத்துல 2வது முறையாக ஒரு யுத்தம் வந்துட்டு நடந்துச்சு. அந்த யுத்தத்துலேயும் வந்துட்டு நெப்போலியன் தோல்வியை தழுவினாரு. இந்த முறை அவர் வந்துட்டு சிறைப்பிடிக்கப்பட்டாரு. சிறைப்பிடிக்கப்பட்ட நெப்போலியன் ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்கிற செயின்ட் ஹெலானா அப்படின்ற தீவில் வந்துட்டு சிறை வைக்கப்பட்டார். அந்த தீவில் தனிமையில் வாடிய நெப்போலியனுக்கு வயிற்று புற்றுநோய் ஏற்பட்டிருக்கு. 6 ஆண்டுகள் அதாவது 1821வது வருஷம் மே 5ஆம் தேதி நெப்போலியன் என்ற வீர சகாப்தம் முடிவுக்கு வந்துச்சுன்னே சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரோட மரணத்தில் பலருக்கும் பலவிதமான சந்தேகம் இருந்தது. அதாவது அவர் திட்டமிட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற விஷயம் வந்துட்டு நிறைய பேருக்கு டவுட்டாகவே இருந்திருக்கு. ஆனால் 200 ஆண்டுகளுக்கு பிறகு அதற்கான விட கிடச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். 1821வது ஆண்டு மே 10ஆம் தேதி செயின்ட் ஹெலனா தீவில் இருந்து அப்போதைய ஆளுநராக இருந்த ஆளுநரான சார் தாமஸ் மன்ரோவுக்கு ஒரு கடிதம் வந்துட்டு அனுப்பப்பட்டது தெரிய வந்திருக்கு. அதில் என்ன இருந்திருக்குன்னா, மே 5ஆம் தேதி நெப்போலியன் வந்துட்டு இறந்ததாகவும் அதற்கு அடுத்த நாளே அவரோட உடல் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலிக்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. அவங்க அனுமதியோட உடல் கூறாய்வுக்கு அனுப்பப்பட்டதாகவும் அதில் அவர் புற்றுநோயினால தான் இறந்தார் அப்படின்றதும் குறிப்பிடப்பட்டிருக்கு. மேலும் இந்த வரலாற்று பதிவுகளில் இருந்து பார்க்கும்போது நெப்போலியன் தந்தையும் புற்றுநோயினால தான் இறந்திருக்காரு அப்படின்ற விஷயமும் தெரிய வருது.